ஞானமயமான ஜீவாத்மா பிரம்மம் தனக்குள் வருவதை தடுக்கவே மாட்டார். அதனாலதான் ஆத்மாவுக்குள்ளும் பகவான் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. வெகு அருகில் இருக்கிறார், தூரத்தில் இருக்கார். இப்ப நமக்கு ஒரு தூரம் இருக்கணுமா கிட்ட இருக்கணுமா? அவர் ரொம்ப கிட்ட இருக்கணும் சார். இது சொல்லச்சவே இன்னொன்று ஞாபகம் வச்சுங்கோ, அவர் எப்பவும் கிட்ட இருக்காருனா பொய் சொல்லச்சவும் பக்கத்திலே இருப்பார், திருடரச்சவும் பக்கத்திலே இருப்பார், கொஞ்சம் கைகால ஒழுங்கா அலம்பிக்காம வரச்ச கூட பக்கத்திலே இருப்பார். எல்லாமே ஞாபகம் வச்சுங்கோ. அருகில் இருக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், இப்போ பொய்யா நினச்சிட்டு இருக்கிறது, அவர் எங்கேயோ வைகுந்தத்தில் இருக்காருனா கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு அவர் பார்க்கலன்னா பண்ணிவிடலாம் அப்படின்னு இருக்கமோ. இல்லை இல்லையே, அவர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார் இப்போ. ஆனால் பக்கத்தில் இருக்காருன்னு நினைவு இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருக்கார், தூரக்கு இருக்கார் நினச்சிருந்தா தூரக்கத்தான் இருக்கிறார். அடுத்து ஆறாவது மந்திரம் சொல்றது, யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் நததோ விஜிகுப்சதே. பிரம்மத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். உன்னால நேர பிரம்மத்தை பார்க்க முடியாத போகலாம், ஆனால் அனைவருக்குள்ளும் பிரம்மத்தை பார்க்க கற்றுக்கோ. இதுதான் பிரம்ம தரிசனம். எல்லாருக்குள்ளும் அதே பிரம்மந்தான் இருக்கிறார். இப்படி பார்க்க தெரிஞ்சுக்கோ. எல்லாம் பிரம்மத்திடத்தில் இருக்குன்னு பாரு, பிரம்ம எல்லாரிடத்தில் இருக்கிறாருன்னு பாரு. இந்த ரெண்டையும் பார்க்க பார்க்க சண்டை சச்சரவு ஓஞ்சி போடும். எல்லாம் பிரம்மத்துக்குள்ள தான் இருக்கு, அவர் அனைத்துக்குள்ளும் இருக்கிறார். இப்படின்னு விட்டால் நம்முடைய சத்தையோ ஸ்திதியோ அனைத்தும் அவனால். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். யஸ்து சர்வாணி பூதானி, யார் ஒருவனோவென்னில், ஒருத்தனை பற்றி ரொம்ப கொண்டாடுறார், ஆயிரத்தில் ஒருவன் இவன்கிறார். யஹாது, அந்த ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியும், ஆயிரத்தில் ஒருத்தன். மனுஷியானாம் சஹசிரேஷு கஷித் யததி சித்தையே என்று கண்ணன் கீதையில் சாதித்தாரோ இல்லையோ, அத்தனை பேரில் ஒருத்தன். அவ்வளவு துர்லபமாக அரிதறிது இப்படிப்பட்ட ஆள் கிடைக்காது. யார் அவர்? யஹாது சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி. சர்வாணி பூதானி, பிரம்மா தொடங்கி புல் ஈராக எல்லா ஜீவர்களையும் ஆத்மனியேவ பஷ்யதி, முன்னாடி சொன்ன பரமாத்மாவிடத்திலே பார்க்கிறான். எல்லா ஜீவர்களையும் பரமாத்மாவிடத்தில் பார்க்கிறான். அதோட நிற்கல, மேலே பஷ்யதி சர்வ சர்வபூதானி ச, சர்வபூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு, முற்கூறிய எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மானம் முற்கூறிய பரமாத்மாவை அனுபஷ்யதி, அந்தர்யாமியாக பார்க்கிறான். எல்லா ஜீவர்களையும் பரமாத்மாவிடத்தில் இருக்கிறதா பார்க்கிறான், பரமாத்மாவை எல்லா ஜீவர்களுக்குள்ளும் புகுந்திருக்கிறவனாக பார்க்கிறான். இந்த ரெண்டு நடக்குமா பாருங்க, ரொம்பவே கஷ்டம். இப்போ யோசிச்சு பார்ப்போமே, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இருந்தால் அது எப்படி மற்றொன்றுக்குள்ளே இருக்கும்? இந்த கடிகாரம் இருக்கும் இல்லையோ, இப்போ நான் பார்க்குறேன், இந்த கடிகாரம் இந்த கையில் இருப்பதாக காண்கிறேன். வாஸ்தவம் சொன்ன கடிகாரம் தாங்கப்படுறது, கை தாங்குகிறது. சட்டுன்னு மாற்றி இப்போ கை கடிகாரத்துக்குள்ளே இருப்பதாக பார்க்குறேன்னா பார்க்க முடியாது இல்லையோ. இது வேணால் இதில் இருக்காப்பில் பார்க்கலாமே தவிர, எப்படி இது இதுக்குள்ளே போனதாக பார்க்க முடியும்? ஆனால் இங்கே உபநிஷத்து ரெண்டையும் சொல்கிறது, அனைத்து ஜீவராசிகளையும் பிரம்மத்தடத்தில் இருக்கிறதா பார்க்கணும், பிரம்மத்தை அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறதா பார்க்கணும்னால் கை கடிகாரத்துக்குள்ளே இருக்கிறதா பார்க்கணும், கடிகாரம் கைக்குள்ளே இருக்கிறதா பார்க்கணும். இது எப்படி நடக்கும்? இது நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தோன்றது இல்லையோ. நடக்கும்னு சொல்ல வைக்கிறதா இந்த உபநிஷத் வாக்கியமே. இப்போ ஏன்னால் எல்லாத்துக்கும் பிரம்மம் ஆதாரமாக இருக்கிறார், மொத்தத்தையும் தாங்குகிறார். அது வெளியிலேருந்து தாங்குகிறார்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாம் அவனிடத்தில் இருக்காருன்னு சொல்லலாமோ இல்லையோ. அதே சமயம் ஒன்னொன்னுத்துக்கு உள்ளே புகுந்து அதை நியமிக்கிறார். ஒரு பொருளுக்குள்ள பகவான் புகுந்தா தான் அதை ஆட்சி செலுத்த முடியும். அந்த பொருளை தான் மொத்தமாக தாங்கினா தான் அது வெளியில் வியாபிக்க முடியும். அப்போ வெளியிலும் வியாபிக்கிறார், உள்ளிலும் வியாபிக்கிறார். இது நாராயண நாமத்தினுடைய அர்த்தம். நாரங்களுக்கெல்லாம் அயனம் இருப்பிடம் நாராயணன். நாரங்களையே இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் நாராயணன். நாம் யாரால் தாங்கப்படுறோம்? பகவானாலே. அப்போ நாம் அவரிடத்தில் இருக்கோம்னு சொல்லலாமா? நமக்குள்ளே ஆறு இருக்கா? அவர் தான் இருக்கார். அப்போ அவர் நமக்குள்ளே இருக்காருன்னு சொல்லலாமா? நாமும் அவருக்குள்ளே இருக்கோம், அவரால் தாங்கப்படுறோம், அவரும் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம உள்ளே இருந்து கொண்டு நியமிக்கிறார். அதனால் யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி, எல்லா ஜீவராசி அவனிடத்தில் பார்க்குறான். சர்வபூதேஷு ச ஆத்மானம் நததோ விஜிகுப்சதே, அவனுக்கு இந்த உலகத்தை பார்த்து எந்த வெறுப்பும் வரவே வராதுங்கிறார். ஏன் அப்படி வராதுன்னால், எல்லாரும் பிரம்மத்தலத்தில் இருக்கான்னு நான் பார்க்கச்சேவே என் விரோதியை முதல்ல என் விரோதின்னு பார்க்க வராது. ஓஹோ, இவருக்கு பின்னாடியும் பிரம்மன் தான் இருக்கார். அவரை பார்க்குற சேவே அவருக்கு உள்ளேயும் பருந்து தான் இருக்கார். ஒரு சுவாமி ஓங்கி என்ன திட்டுறார், நன்னா வசவு பாடுறார், அரை மணி நாடி வச்சார், பார்த்தவொன்னு கோபம் ஒரு முல்லையோ வராதுங்கிறார். ஏன்னா அவரை பார்க்குறச்சேவே இவருக்கு பின்னாடி பிரம்மன் தான் இருக்கார்,
இவருக்கு உள்ளேயும் பிரம்மன் தான் இருக்கார். நாம் பண்ண தப்புக்காக எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பிரம்மன் இவருக்குள்ள பூந்துண்டு என்ன வைக்கிறார். இதைத்தான் பெரியவாசன்ல இப்படி தான் நீ பார்க்க கற்றுக்கணுங்கிறார். யார் உன்னை அடிக்க வந்தாலும் யார் உன்னை வெய்ய வந்தாலும் இவன் இல்லை, இது இவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், அவன் எதுக்கு என்ன அடிக்க போகிறான், அவன் எதுக்கு என்ன வெய்ய போகிறான், போன ஜென்மத்தில் அவன் யாரோ இந்த ஜென்மத்தில் நான் யாரோ சம்மந்தமே இல்லை. பின் எதுக்கு திடீர்னு என்னமோ இந்த சுவாமி ஓஹோன்னு என்னை பிடிச்சின்னு வைக்கிறாரு, ஏன் என்னை கண்டாலே அவர் பிடிக்கலைன்னால் எல்லாம் நான் தான் சுவாமி காரணம்.